சுமார் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபேக்டரிக்குள்ள ஒருத்தர் மர்மமான முறையில் உடம்புல ஒரு கீரல் கூட இல்லாமல் இறந்து போயிருக்காரு. இந்த விஷயம் வெளியே தெரிய வந்து ஒரு சர்ச்சையான காரணத்தினால இந்த ஃபேக்டரிக்கு ஒரு வாட்ச்மேனை வேலைக்கு வைக்கிறாங்க. நாட்கள் செல்ல செல்ல இவர் ரொம்பவே வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு கட்டத்தில் அவர் மிருக மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சிருக்காரு. இவர் உடம்புக்குள்ள ஒரு சக்தி வாய்ந்த ஜின் இருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்டப்புறம் அந்த ஃபேக்டரிக்குள்ள உண்மையாவே அப்படி என்னதான் இருக்குன்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எனக்குள்ள வந்துச்சு. ஸோ அதுக்கான ஆன்சரை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறோம். ரொம்பவே பாரடைஞ்சு கைவிடப்பட்ட இந்த ஃபேக்டரியோட பேக்ரவுண்டை பற்றி சரத் ப்ரோ ஆரம்பத்தில் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ரீகேப்க்கு அப்புறம் சாப்டர் 2 அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரொம்பவே பதட்டத்தோட ராகுல் ப்ரோ அந்த இடத்துல பார்த்த உருவத்தை பற்றி ஒரு வித பயத்தோடையே சரத் ப்ரோ கிட்ட சொல்கிறாரு. ஒரு மாதிரி அதை பத்தி பேசிட்டு இருக்கிறப்பவே ஜெகன் ப்ரோ அந்த இடத்துல ஒரு உருவத்தை பார்த்ததும் பதறிடுறாரு. ரொம்பவே வினோதமான சத்தங்கள் கேட்க எல்லாருமே ஒரு வித பதட்டத்தோட இருக்கிறப்பதான் இந்த பயங்கரமான சம்பவம் நடக்குது. பயங்கர அமானுஷமான சம்பவங்கள் நடக்க அந்த இடத்துல ரிச்சுவல் பண்ணலான்னு டிசைட் பண்றாங்க. நான் என்ன சொல்றேன், இங்கே பண்ணலாம். காத்தடிக்குதுன்னா டென்ட்டுக்குள்ள உட்காந்து பண்றோம். உங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்களை இப்போ நாங்கள் கொஞ்ச நேரத்தில் பண்ணுறோம். காற்று திடீர்னு டென்ட்டுக்கு வெளியில் நைட் விஷன் செட் பண்ணிவிட்டு அவங்க பண்ண போகிற அந்த பயங்கரமான ரிச்சுவலை பற்றி ஃபயாஸ் ப்ரோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆனால் நிறைய மர்மமான சத்தங்கள் அங்கே கேட்டுக்கிட்டே இருக்கு. நைட் விஷன் இருக்குல்ல, நம்ம நைட் விஷனில் பார்க்கலாம் உள்ள உட்காந்து. ஆமாண்ணா, அப்படிலாம் எதனா வந்தால் நைட் விஷனில் கேப்சர் ஆகும்ல, கன்ஃபார்ம். வீக்காக இருந்தாலும் ஒன்று அஃபெக்ட் பண்ணுறோம். பயாஸ்ரி எதாக இருந்தாலும் முன்கூட்டியே சொல்லிரு. அப்புறம் ஓரளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போகுது, இதுக்கப்புறம் தாக்கு பிடிக்க முடியாது, அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா நிறுத்திடலாம் நம்ம. ஸோ இந்த ரிச்சுவல் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, கேண்டில் இருக்குது இல்லையா, ஸோ 4 மூலைக்கும் கேண்டில் பற்ற வச்சுட்டு நம்ம வந்து இந்த ஜின்னுக்கு வந்து ஒரு அழைப்பு கொடுக்கணும். பட் ஆனால் ஜின்னை அழைக்கக்கூடிய ஒன் கைண்ட் ஆஃப் ரிச்சுவல் தான் இது. 2 ரிச்சுவல் வந்து நாங்கள் பண்ண போகிறோம். இப்போ பண்ணக்கூடிய ரிச்சுவல் மட்டும்தான் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். அந்த ரிச்சுவலை பற்றி சொல்லி முடித்ததும் அங்கே கேட்ட இந்த சத்தங்கள் அவங்கள ரொம்பவே பதற வைக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில சேஃப்டி மெஷர்ஸும் நாங்கள் எடுத்திருக்கோம். ஏன்னா இதில் வந்து எதுவும் அந்த டென்ட்டுக்குள்ளே எல்லாரும் போனதும் அந்த ரிச்சுவலுக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணிட்டு ஃபயாஸ் ப்ரோ குரானோட வரிகளை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவங்க நடந்த சம்பவங்கள் ரொம்பவே மிரள வைக்குது. சவுண்ட் இக்னோர் பண்ணுறேங்க, அந்த சவுண்ட் கேட்டாலும் ரியாக்ட் பண்ணாது. இப்போதைக்கு ரிச்சுவல் பண்ணி முடிக்கிற வரைக்கும் இக்னோர் பண்ணுறேங்க. ஒரு 5 நிமிஷம் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். வெளியில் வர சவுண்ட் மட்டும் நீங்கள் கிளியராக கேப்சர் பண்ணுங்கள் சரத். ரொம்பவே மிரண்டு போன நிலையில் இருக்கிறப்ப அங்கே நடக்கிற சம்பவங்கள் ரொம்பவே மோசமாக நைட் விஷனில் கேப்சர் ஆன இந்த உருவம் வேறு லெவலில் மரல வைக்குது. ஃபயாஸ் ப்ரோ ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த ரிச்சுவல்கான மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அங்கே நடக்க இருக்க சம்பவங்கள் ரொம்பவே பயத்தில் உரைய வைக்குது. ஃபயாஸ் ப்ரோ அந்த ஜின்னை வரவழைச்சதும் அதுக்கான வேலையை கொடுக்கணும்னு அதை பற்றி பேசிட்டு அந்த ஜின் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறப்ப தான் இந்த மரல வைக்கிற சம்பவம் நடக்குது. வர வச்சுட்டு எதுவும் வேலை சொல்லாமல் இருந்தால் சரி இருக்காது. உண்மையிலேயே இங்கே ஜின்னு இருக்கா இல்லையாங்கிறத எங்களுக்கு நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாமா இருக்கு. இப்போ வந்து எந்த ஜின்னுங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம வந்து இங்கே ஒரு சின்ன தேடி வந்திருக்கோம். உங்களை வந்து ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் இங்கே வர வச்சிருக்கோம். நாங்கள் தேடி போகிற ஜின்னுக்கு எங்களுக்கு உதவியா நீங்கள் கூட இருங்க. எலும்பு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு எலும்புனா பிடிக்கும்ல, இந்த டென்ட்டுக்குள்ளே நீங்கள் வரலாம். மெழுகுவத்தி நீங்கள் அணைச்சிட்டிங்கன்னா நாங்கள் இங்கேருந்து உடனே கிளம்பிடுவோம். இவ்வளோ பண்ணுற நீங்கள் இதை ஏன் பண்ண மாட்டீங்க? உங்களால் முடிஞ்சா வாங்க. அதேதான் இவ்வளோ பண்ணுற நீ இந்த டென்ட்டுக்குள்ளே வர முடியுமா உன்னால்? இந்த சம்பவங்களுக்கு அப்புறம் அங்க இருக்கிற லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு சரத் ப்ரோ கம்யூனிகேட் பண்றப்ப என்ன ஒண்ணும் புரியல. லைட் ஆஃப் பண்ணு நான் சொல்றேன். லைட் ஆஃப் பண்ணு. ஒருவேளை இங்க வெளிச்சம் இருக்கிற காரணத்தால தான் நீங்க வர மாட்டீங்களோ என்னவோ. அங்க நடக்கிற சம்பவங்கள் ரொம்பவே எக்ஸ்ட்ரீமானதும் அந்த ரிச்சுவல் அங்கேயே நிறுத்திட்டு எல்லாரும் ஒரு வித பதட்டத்தோடயே வெளியில வந்துடுறாங்க. எல்லாருமே ரொம்பவே பயத்தோட இருக்கிறப்ப அங்க கேட்ட இந்த சத்தங்கள் இன்னுமே பயத்துல ஒரே வைக்குது. கண்டிப்பா ஏதோ நடக்க போகுது. ஜெகன் ஓகே தானா? ஏதோ நடக்க போகுது. நிறைய அமானுஷமான சம்பவங்கள் நடக்க கொஞ்ச நேரம் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு அங்க இருக்கிற இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம எப்படியா இருந்தாலும் போய் எக்ஸ்ப்ளோர் தான் பண்ண போறோம். இன்னைக்கு பாத்துடலாம் வா. கண்ணால பார்த்தா இது மேல போச்சு. கேஷ் இப்போ நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதை கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிக்கலாம்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஒருவித பயத்தோடைய போக ஆரம்பித்ததும் கொஞ்சம் எதிர்பார்க்காத நேரத்தில் கேட்ட இந்த சத்தங்கள் ரொம்பவே பதற வைக்குது. அதான் இப்போ எந்த பக்கம்லாம் சவுண்ட் வருதோ அந்த பக்கம்லாம் நம்ம போகிறோம். ஏய் அங்கே பாரு, அங்கே பாரு, அங்கே பாரு, எங்கே? அந்த பில்டிங்கோட கீழே இருக்கிற இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அங்கே நடக்க இருக்கிற சம்பவங்கள் ரொம்பவே ஆபத்தாக இருக்க போகுது. சரி ஃபஸ்ட்டு கீழே போகலாம். கேப் விட்டு வாங்க. அந்த இரவு நேரத்தில் அந்த இடங்கள் மோசமான நிலையில் இருக்க ரொம்பவே ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருக்கிறப்ப தான் பார்த்து பார்த்து ஃபஸ்ட்டு கீழே வந்துடும் இல்லையா? இது மொத்தம் பைப் லைன்ஸ். இது அன்டச்சு, யாருமே இதுக்குள்ள வந்தது இல்லை. அங்கே இருக்கிற இடங்களை ஃபர்தராக பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப தான் இந்த பயங்கரமான சம்பவம் நடக்குது. நிறைய சத்தங்கள் அவங்கள பின்தொடர்ந்து கேட்க ஒருவித பயத்தோடய அங்கே இருக்கிற ஒரு ரூமை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரொம்பவே குறுகலான பாதையில் இருக்கிற அந்த இடத்த சரத் ப்ரோ மட்டும் பார்க்க ஆரம்பிக்கிறப்ப தான் இந்த மரல வைக்கிற சம்பவம் நடக்குது. எல்லாருமே வேற லெவல் பயத்தோட இருக்க சரத் ப்ரோ கைவிடாம அந்த இடத்த பார்க்க ஆரம்பிக்கிறப்ப அந்த கொடூரமான சத்தங்களை இக்னோர் பண்ணிட்டு மேலும் அந்த இடத்த பார்த்துட்டு இருக்கிறப்ப தான் இந்த பதற வைக்கிற சம்பவம் நடக்குது. இடிச்சுக்கண்ணா நிறைய ஆபத்துகள் இருந்தாலும் சரத் ப்ரோ ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அங்கே நடக்க இருக்க சம்பவங்கள் வேற லெவல் பயத்தில் உரையை வைக்குது. ஒருத்தர் தான் அவர் சொன்னேன், தயவு செஞ்சு என்ன அட்டாக் பண்ணணும்னு நினைக்காதீங்க, துளி கூட பயம் இல்லாம வரேன். பயங்கர பதட்டத்தோட அங்க பார்த்த அந்த உருவத்தை பத்தி பேசிட்டு அகைன் உள்ள போகிறப்ப சரத் ப்ரோ அந்த இடத்துல பேச முயற்சிக்கிறப்ப அங்க நடந்த சம்பவங்கள் ரொம்பவே பதற வைக்குது. இப்போ இந்த கதை உங்களால் மூடி காட்ட முடியுமா? உள்ளே வந்தால் ஏதாச்சும் பண்ணுவீங்களா? அங்கேயிரு அங்கேயிரு, உள்ளே இருக்கீங்களா? கேமரா ஏதோ பிடிச்சி அமுத்துடுச்சு, என்னன்னு தெரியல எனக்கு, லிஞ்சை பிடிச்சது. ஆல்ரெடி இதே மாதிரி ஆயிருக்கு. அங்கே நடந்த சம்பவங்களை ரொம்பவே பதட்டத்தோடு பேசிட்டு அங்கே இருக்கிற அடுத்த இடங்களை பார்க்கலான்னு டிசைட் பண்ணிட்டு போகிறப்ப தான் இந்த மரளை வைக்கிற சம்பவம் நடக்குது. வேற லெவல் பதட்டத்தோட ஃபயாஸ் ப்ரோ மட்டும் உள்ளே போய் பார்க்குறப்ப தான் வேற லெவல் சம்பவங்கள் நடக்குது. ரொம்பவே தெளிவா அங்க இருக்கிற இடங்களை பார்த்துட்டு இருக்கிறப்ப பெட்டி இருக்கு. ரொம்பவே எக்ஸ்ட்ரீமான ஆக்டிவிட்டிஸ் நடக்க அங்கே இருக்கிற மற்ற இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்கள பின்தொடர்ந்து வர சம்பவங்கள் ரொம்பவே ஆபத்தாக இருக்கு. ஐயோ ராகுல் ராகுல் நான் அப்படியே சொன்னேன், முன்ன மாதிரி கிடையாது. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆனதும் ஃபர்தராக போக ஆரம்பிக்கிறப்ப எதிர்பார்க்காத நேரத்தில் நடந்த இந்த சம்பவங்களால் வேற லெவலில் நம்ம ரெண்டு போகிறாங்க. இப்படி போது ஏதோ ஒன்று இப்படி போது எனக்கு சொல்றேன்னு கிராஸ் ஆகிடுச்சு, கேப்சர் பண்ணிட்டேன். சரி ஓகே ஓகே ஒரே இடத்துல நிறைய நேரம் நிக்க வேணான்னு டிசைட் பண்ணிட்டு ஃபர்தரா போகலான்னு பேசிட்டு இருக்கிறப்ப நம்ம ஒரு இடத்துல நிக்க வேணாம், பெரிய இடம், நம்ம ஒரு இடத்துல நின்று யூஸ் பண்ணோம்னா அது பாத்தியா நம்ம சவுண்ட் ஒரு இடத்துல சவுண்ட் வேற வேற இடத்துல வருது. நம்ம நாலு அதாவது எட்ட முடியும், நான் ஒருத்த மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்து வேலைக்கு ஆகாது, நம்ம சாவ போகிறது இல்லை. இவ்வளோ எத்தனையோ ஜின் வீடியோ எடுத்துருக்கோம், நம்ம உயிருக்கு அந்த ஆபத்தம். வேற லெவல் பயத்தோட அங்கே இருக்கிற இடங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே மோசமான முறையில் பலடைஞ்சிருக்க ரொம்பவே ஆபத்தாகவும் இருக்கு. அந்த கம்மியில் குத்திச்சுன்னா அவ்வளோதான், வாழ்க்கை போயிடுச்சு. இல்லை இல்லை இந்த பில்டிங் ரிஸ்க், இந்த பில்டிங் ரிஸ்க், வெளில போ வெளில போ, இது ரொம்ப ரொம்ப ஆபத்து. இந்த மாதிரி இப்போ தவிர்த்துடலாம். அங்கே ஒரு மேலே இருந்துச்சுன்னா தலை மேலே இருந்துச்சுன்னா ரொம்ப ரிஸ்க்கு. ஏய் ஃபுல்லாக கம்பி கம்பியாக இருக்குது, கண்ணு திறந்து பார்த்தவங்க பேக். அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாமல் ஒருவித பயத்தோடையே அங்கே இருக்கிற அடுத்த இடங்களை பார்த்துட்டு இருக்கிறப்ப தான் இன்னுமே பதற வைக்கிற சம்பவம் நடக்குது. அங்கே இருக்கிற இடங்கள் எதையுமே கணிக்க முடியாத விதத்தில் இருக்கிறதுனால ரொம்பவே குழப்பத்தோடு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய இடமா இருக்கிறதுனால அங்கே வர சத்தங்கள் அவங்கள ரொம்பவே குழப்பத்தில் ஆழ்த்துது. உங்களை தேடி தான் நாங்கள் அலைஞ்சிட்டு இருக்கோம், மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு உதவி பண்ணதான் நாங்கள் வந்திருக்கோம். அங்கே இருக்கிற ஒவ்வொரு இடமும் ரொம்பவே ஆச்சரியப்பட வைக்க எல்லாருமே ஒரு வித பயத்தோடையே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் இந்த சம்பவம் நடக்குது. முடிஞ்சு. அவங்கள பின்தொடர்ந்து வர சத்தங்கள் வேற லெவலில் பதற வைக்க சரத் ப்ரோ ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடம் மிகப்பெரிய இடமா இருக்கிறதுனால சரத் ப்ரோ ஸ்பிளிட் ஆகி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு டிசைட் பண்ணுறாரு. அவ்வளோ போயிட்டுலாம் திரும்ப இவ்வளோ பெரிய இடத்து எப்போனா ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிக்கிறது. 4 பேர் உள்ளே போகிறதும் கஷ்டமாக இருக்குது. ஸ்பிளிட் ஆகலாம். நீயும் FAYAZ ஒரு பக்கம் போங்க, நானும் ஜெகன் ஒரு பக்கம் போகிறோம். பயங்கர பதட்டத்தோடைய ஸ்பிளிட் ஆகி போகிறாங்க. அந்த இரவு நேரத்தில் அந்த இடங்கள் வேற லெவல் பயத்தில் ஒரே விற்குது. எதனா கூப்பிடுங்க, இதெல்லாம் இருப்போம், கால் பண்ணுங்க. ஓகேவா? எல்லாம் நானே பண்ணுறேன். பார்க்கும் போது மிரட்டலாகுதுண்ணா. அங்கே ஃபர்தராக FAYAZ ப்ரோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுற இடத்துல நடந்த இந்த சம்பவங்கள் ரொம்பவே மரல வைக்குது. ஜின்னு கத்துதுண்ணா, நாய் கத்துதான். FAYAZ ப்ரோ அங்கே பேச முயற்சிக்கிறப்ப, நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா எங்களுக்கு ஏதாவது ஒரு அடி, இங்கே முன்னாடி வர முடியுமா உங்களால்? கிட்ட வருதா? ஜெகன் ரொம்பவே பயத்தோட சரத் ப்ரோ கூட போயிட்டுருக்காரு. ஆனால் அங்கே நடந்த இந்த சம்பவங்கள் ரொம்பவே மரல வைக்குது. சும்மா ஆச்சடாது. ஆமாடா, என்னடா ஆச்சு? ஆகுதுடா. இதுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம். இன்னொரு பக்கம் FAYAZ ப்ரோ எக்ஸ்ப்ளோர் பண்ண இடத்துல நடந்த சம்பவங்களை கான்ஃபிடென்ட்டாக டீல் பண்ணுறாரு. ஆனால் அங்கே கேட்ட இந்த வினோதமான சத்தங்கள் வேற லெவலில் அள்ள விட்டுருச்சு. நீங்க எங்களால வர வைக்கப்பட்ட ஜின்னா, பாம்பு தான் அது. எங்க முன்னாடி வர முடியுமா? நான் வரேன். நீ மேல நீ பாத்துக்கிட்டு பாத்துல நீ பாத்து போன, நீ பாத்து போன. அது ஒருத்தனை இங்க எது இருக்குதுண்ணா? ஐயோ எப்பா, தேடி பார்த்த மாதிரி தான் போகுது. ஓகேண்ணா, போயிட்டோம்னா வேற லெவலு. சரத் ப்ரோ போயிட்டு இருக்கிற இடங்கள் ரொம்பவே பாலடைஞ்சு ரிஸ்கியாக இருக்க, அங்கே ஜெகன் ப்ரோ கவனிச்ச இந்த உருவம் வேற லெவலில் பதற வைக்குது. என்னடா கண்ணாடி அது? என்ன பயங்கர ஆபத்தா இருக்கிற இடத்த FAYAZ ப்ரோ ராகுல் ப்ரோ கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப கேட்ட இந்த மர்மமான சத்தங்கள் வேற லெவல் பயத்தை கொடுக்குது. ஜெகன் அண்ட் சரத் ப்ரோ அங்கே இருக்கிற இடங்களை பார்த்துக்கிட்டே ரொம்பவே உள்ளே போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துல நடந்த இந்த மிரண்ட போகிற சம்பவங்கள் ரொம்பவே மிரள வைக்குது. அவ்வளோ சீக்கிரம்லாம் விட்டு போக மாட்டோம். இதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததே. அவங்கள பின்தொடர்ந்து வர சத்தங்கள் ரொம்பவே குழப்பத்தில் வைக்க, கூடவே வேற லெவல் பயத்தையும் தருது. ராகுல் ப்ரோ அங்கே கேட்குற சத்தங்களால் மிரண்டு போயிருக்க, மேலும் அங்கே நடக்கிற சம்பவங்கள் ரொம்பவே மிரள வைக்குது. அந்த ஃபேக்டரியில இருக்கிற நிறைய இடங்களை சரஸ் ப்ரோ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காரு. அங்க கேட்கிற பயங்கரமான சத்தங்கள் வேற லெவல் பயத்தை தருது. கொஞ்சமும் எதிர்பார்க்காத நேரத்தில் ஃபயாஸ் ப்ரோ இருக்கிற இடத்துல கேட்ட சத்தங்கள் சமாளு விட்டுருச்சு. பார்த்து நானா நீ ஒட்டில் நிற்கிறேன், அங்கே நிற்கிறது சிங்கிள் சவரு. ஃபயாஸ் ப்ரோ அந்த இடத்துல ஜின்னோட ப்ரெசன்ஸ் இருக்கான்னு செக் பண்ண சில குரானோட வரிகளை சொல்ல ஆரம்பிக்கிறப்ப அங்கே நடந்த சம்பவங்கள் வேற லெவலில் மரல வைக்குது. ஒரு சில பவர்ஃபுல்லான குரானுடைய வசனங்களை கேட்டால் அது பயப்படும். குரானில் வந்து ஆயத்துல் குர்சின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு. ராகுல் ரெடியா? அது விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கு. அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அவங்க இருந்த இடத்துல இருந்து கீழே இறங்கி வராங்க. ஆனா அந்த இடத்துல நிறைய பாம்புகளோட சத்தங்கள் கேட்க ரொம்பவே ஆபத்தான இடமா இருக்கு. ஜகன் ப்ரோ ஒரே இடத்துல வெயிட் பண்ண சொல்லிட்டு சரத் ப்ரோ அந்த பயங்கரமான சத்தம் கேட்ட இடத்த நோக்கி போயிட்டு இருக்காரு. அங்க கேட்கிற அமானுஷமான சத்தங்களால ஜகன் ப்ரோ பதறிடுறாரு. பார்த்து பார்த்து ஃபயாஸ் ப்ரோ ஜின் கூட பேச முயற்சிக்கிறப்ப எதிர்பார்க்காத நேரத்தில் அங்கே தெரிஞ்ச உருவத்தை ஃபயாஸ் ப்ரோ பார்த்ததும் பதறிடுறாரு. நீ முன்னாடி வரலனா நானும் ராகுலும் இங்கே தான் தங்க போகிறோம். என்னாச்சு? இங்கே சேஃப்னா ஜகன் ப்ரோ இருந்த இடத்துல நிறைய மர்மமான சத்தங்கள் கேட்டதும் அதை போய் பார்க்குறப்ப அங்கே நடந்த சம்பவங்கள் ரொம்பவே மரல வைக்குது. ஃபயாஸ் ப்ரோ அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு ஜின் இருக்கிறதா அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறப்ப ஜின் வீடியாவது ஜகன் ப்ரோவை ரொம்பவே பதட்டத்தோட சரத் ப்ரோ தேடி போகிறப்ப டேய் ரொம்பவே காயப்பட்ட நிலையில ஜகன் ப்ரோ ரொம்பவே அஃபெக்ட் ஆக கொஞ்சம் சேஃபான ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு. ராகுல் அண்ட் ஃபயாஸ் ப்ரோ அங்கே இருக்கிற இடத்த ஃபர்தராக பார்க்க போகிறப்ப அங்கே கேட்ட சத்தங்கள் ரொம்பவே பதற வைக்குது. என்னடா குழந்தைலாம் அழுகுது? ஜின்னு என்னதான் உண்மையை சொல்லு. எல்லாமே வந்தேனா? எல்லாருமே ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்க பயங்கரமான சம்பவங்களோட சாப்டர் 2 இந்த இடத்துல முடிக்கிறாரு. டேய் ஜாக்கே ஓத்து ஓமா கை சம்பரம் மேக்ஸ்டிமா கேது. அடுத்த பார்ட்டில் இன்னும் வேறு லெவல் சம்பவங்கள் காத்திருக்கு. யாரெல்லாம் சாப்டர் 3க்கு வெறித்தனமாக வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு மிரட்டலான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஃப்ரம் ட்ரெண்டி தகவல் சைனிங் ஆஃப்.